இன்னைக்கு காட்டில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொட்டுநீர் பைப் பார்த்தீங்களா, கரையலுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு தனித்தனியாக பிரித்து எல்லாம் மாட்டி எண்டுவால் போட்டு கட்டி அப்புறம் கால் போட ஆள் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கறதா இன்றைக்கி ஃபுல்லான வேலையை. எடுத்து போடுறதுக்கு வந்து போட்டு எல்லாம் டொயின்லாம் போட்டு கட்டி தான் வச்சுருந்தோம். ஆனால் வந்து மண்ணிலே இருக்கிறதுக்கு எல்லாம் இத்து போய் எல்லாம் அத்திரிச்சட்டுக்குது. அப்படி அப்படியே தூக்கி வந்து காட்டுக்குள்ளே எப்படியே போட்டாச்சு. இது பிரித்து தனித்தனியாக போகிறதுக்குள்ளே போதுமானாயிடுச்சு. இது இந்த பக்கம் மாட்டினா அந்த பக்கம் மாட்டுது, அந்த பக்கம் மாட்டினா இந்த பக்கம் மாட்டுது. இழுத்து போட்டுட்டு கையை பார்த்தா சொட்டுநீர் பைப்பில் உப்பு எல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. சரி இந்துட்டு போன்னு சொல்லி அப்படி எப்படி தூக்கி போட்டாச்சு. அப்புறமேல் சரி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு பைப் வந்து நான் இங்கேருந்து ஷிஃப்ட் மாறியாச்சு, அவன் அங்கே வந்துட்டான். சரி போட்டு ஷிஃப்ட் மாட்டு வீடியோ பிடிச்சிட்டே போடலான்னு பார்த்தா போடவே முடியல. சரி அதுக்குள்ளே ஆளுங்க வந்து ஒரு அஞ்சாறு கால் போட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கால் போடுறதுக்கு வசமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அதெல்லாம் வந்து சொட்டுநீர் பைப் வந்து இழுத்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வந்து கால் போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு வரேன் அதுக்குள்ளே போட்டு வச்சுன்னு சொன்னோடனே தேவையான குச்சி எண்டுவால் போட்டு கட்டுறதுக்கு தேவையானலாம் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒரு சைடு வந்து சார்பாக இருக்கணும், ஒரு சைடு வந்து சார்பு இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா ஒரு சைடு மண்ணில் மண்ணுக்குள்ளே போயிடும், ஒரு சைடு அடிக்கிறதுக்கு வந்து சம்மந்தம் தான் கரெக்டாக உள்ள இறங்கும். சரி அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 45-50 குச்சி பக்கமாக வேணும். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு இன்றைக்கெல்லாம் எண்டு வால் போட்டு கட்டி விட்டுறணும். பெரிய குச்சி போட்டு வந்து கட்டணும், அதை வந்து வந்து கரெக்டாக வரல. ஒன்றுக்கு ரெண்டு வேலை வரக்குள்ள வந்து பெரிய குச்சி கட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா லூஸ் வந்துடுது. அப்போ கரெக்டாக வந்து ஓட்டு எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி அதனால் வந்து ஒரே வேலையை குச்சிலாம் கட் பண்ணி போட்டு முடிச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு வந்து குச்சிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க, அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. ஒருவேளை நம்ம வந்து 8K ஃபேமிலி டச் பண்ண போகிறோம், அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது நீங்கள் மட்டுமே. சரி ஆளுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்காட்டு கெட்ட வந்து போட்டுட்டு வந்தாச்சு. அப்புறமேல் பார்த்திங்கன்னா சரி இந்த தென்னமரத்தான வாக்கியெல்லாம் போட்டுட்டு நான் வந்தாச்சு. அப்புறமேல் குச்செல்லாம் எடுத்துகிட்டு போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்லாம் பார்த்து அடிக்கணக்கெலாம் பார்த்து வந்து கட்டி விட்டாச்சு. அப்புறமேல் என்ன அவங்க கூட சேர்ந்து வந்து நானும் இந்த வாக்கியல் தென்மரத்தொகையெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. எப்படியும் மணி 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. 4 மணி கிட்ட வந்து முக்காகாடு பக்கமாக வந்து போட்டுட்டு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு இதுங்க கரெக்டாக இருக்குது. எதுக்கோசரம் கால் போடாமே வைக்கலாம், கால் போடாமல் வந்தால் வந்து இப்போ வந்து மழை காலம் வந்து தண்ணி வந்து நின்றுச்சுன்னா வெங்காயம் வந்து அழுவ ஆரம்பிச்சுக்கணும். அதே வந்து கரமாக இருந்துச்சுன்னா தேவையான தண்ணி வந்துட்டு மீதில் வந்து கரை கூடி வந்துடும். தண்ணி எடுத்ததுக்கு நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் வந்து கால் போட்டு பொக்கிறது. கால் போடாமல் வச்சா வந்து ஏகப்பட்ட வெங்காயம் பிடிக்கும். பார் போட்டு வச்சாவே சரி, இன்னும் ரெண்டே ரெண்டு கால் தான், இந்த ரெண்டு காலையும் போட்டு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு காலுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 நிமிஷம் எடுத்துக்குது. 15 நிமிஷம் குமிஞ்சிக்கிட்டே போகிறதுங்கெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் காலையிலேருந்து இவங்க கூட தான் வந்து சுற்றியும் பைப் இழுத்து போட்டுக்கிட்டோம். இதை பார்த்துக்கிட்டா சொட்டுநீர் பைப்பு அப்புறம் தென்னை மரத்தொகைகள் போட்டுட்டு காலையிலேருந்து இவங்க கூட தான் இருக்கிறாங்க. இதை ஒன்றையும் போட்டு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறமேலே வந்து வாட்டர் டெஸ்ட் எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு பார்க்கணும், எங்கேயோ பிடுங்கதா என்ன ஏதுன்னு. அதோட வீடியோவும் பிளாகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுருங்க. அதுனா வந்து இது போகிறதுக்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது. நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க, அதை மட்டும் பண்ணி விட்டுருக்கேன் போதும். சப்போர்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது. எப்படியே போட்டு முடிச்சாட்டி பார்த்தீங்கன்னா காடே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படியோ ஒரு வழியாக அவங்க பார்த்தீங்கன்னா நின்று அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்க. காலும் கரெக்டாக இருக்குது. இதுலேருந்தும் பீக்கஞ்செடி அப்போ சுரக்காய் செடி இதெல்லாம் போட்டு விடலாம். எப்படியோ தலவுக்கு தலவுக்கு எப்படியோ போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சைடு ஒரு கால் இருக்குது, அதை சின்னமாட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டு விட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டெஸ்ட் போடுற வாட்டர் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணுற வீடியோ பிளாக் வரும். அடுத்து வெங்காயம் நட சொல்கிற வீடியோ வரும். பை பாய். அடுத்து